How to cook rice, guys? Welcome to Zara's YouTube channel. இங்க பாருங்க, நார்மலா ரைஸ் எப்படி குக் பண்ணனும் அப்படின்றத நான் சொல்றேன். அரிசியை எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஆன் பண்ணிடுங்க. சில பேர் வந்து உப்பு போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. நான் உப்பு போடுவேன். ஸோ உப்பு போட்டுட்டேன், கொதிக்கும் போது காட்டுறேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் மூடிடுங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் பார்க்கலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ், இப்போ பார்க்கலாம். இன்னும் சாப்பாடு கொதிக்கலை. இந்த மாதிரி தான் தண்ணியெல்லாம் இருக்கும். இவ்வளோ தண்ணி இருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு ரெண்டு ஆளாக்கு சாப்பாடுக்கு நான் பாதி குண்ட அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். மூடிடலாம். என்னோடய சேனல் வந்துட்டு நியூ சேனல் தான், நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜாராஸ் சாய்ஸ், எல்லாமே குக்கிங் டிப்ஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். இது சிம்பிளாக ஒரு சாப்பாடு எப்படி குக் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாராஸ் சாய்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சாப்பாடு கொதிச்சு வரும்போது இது மாதிரி உங்களுக்கு புகை தெரியுதா? இந்த மாதிரி கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். நல்லாவே குக் ஆகிட்டுருக்கு. நடு நடுவில் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சாப்பாடு வெந்துடுச்சா இல்லையான்னு. இன்னும் வேகலை. இப்போது ஒரு கரெக்டாக இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் சாப்பாடு வெந்துடுச்சான்னு. பாருங்க, நல்லா வெந்துடுச்சு சாப்பாடு. சாஃப்ட் பண்ணிவிட்டு சில பேர் சாதத்தை வடிச்சிடுவாங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன். பாருங்க, சாப்பாடு நல்லா இதில் வடிகட்டி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடு எடுத்து திருப்பியும் பவுலில் போட்டுக்கலாம். சுட 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 ஒயிட் ரைஸ் ரெடி. நார்மல் சாப்பாடு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜாராஸ் சாய்ஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.